ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா ஸ்டோரிஸ். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த லவ் 020 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட் நம்பர் 16 குள்ளே போகலாம் வாங்க. காலேஜ் வெக்கேஷனுக்காக சீக்கிரமாக ஒரு கிளம்புற விவி, அந்த வருத்தம் நேகிக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை ட்ரெயின் ஏற்றி விட வந்திருக்காரு. விவிக்கும் அங்கேருந்து விட்டு போகணுன்ற மனசு இல்லாதனால நேகிக்கிட்ட இன்னும் 2 நாள் கழிச்சு ட்ரெயின் டிக்கெட் ஏதாவது எங்கள் ஊருக்கு அவைலபிளாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறா. இன்னும் 5 நாளைக்கு எந்த டிக்கெட்டும் அவைலபிளாக இல்லை, நீ ஏன் ஃப்ளைட்டில் போகக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஃப்ளைட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றனால எனிவே நான் போய்தானே ஆகணும், இன்னும் 2 நாள் கழிச்சோம், நான் இப்பவே போறேன், எங்க அப்பா அம்மா கிட்ட வேற நான் சொல்லிட்டேன் வருவேன்னு. சோ அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டேஷன்லன்னு சொல்றேன். வேற வழி இல்லாதனால நேகையும் ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ண, கோல்டுக்கான மெடிசனை எடுக்க மறந்துடாதன்னு சொல்றாரு. இதை விட முக்கியமான விஷயம், ஊருக்கு போனோட்டி முதல்ல புது போனை வாங்கு அப்படிங்கிறாரு. கிளம்புற போற நேரத்துல விவி, நான் கொடுத்த கேக்டஸ் பிளான்ட பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்க உட்காந்துருக்க உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் பக்கத்திலேயே இந்த கேக்டஸ வச்சு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு திரும்ப சொல்றா. ஹக் பண்ணி வழி அமைச்சு விடுறாரு. விவி நேகி கூட இருந்த அழகான தருணங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டே போறா. அதே டைம்ல விவியோட அப்பா காத்துட்டு இருக்காரு விவியோட அரைவலுக்காக. அவளும் கரெக்டா வந்து சேர்றா, ஹாப்பியா வீட்டுக்கு வந்து சேர்றா விவி. விவியோட அம்மா கொஞ்சம் சுமாரா தான் சமைப்பாங்க போல இருக்கு, சோ நான் உனக்காக இன்னைக்கு ஹாஃப் அ டே லீவ் போட்டு சமைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த சாப்பாடை சாப்பிடவே பிடிக்கல, ஆனா வேற வழி இல்லாம வாயை மூடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் விவியும் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது விவி சொல்றா, உங்களை நான் வரவேணா என்ன பிக்கப் பண்றதுக்கு அப்படின்னு சொன்ன முக்கியமான காரணமே நீங்க வீட்டுல இருந்து குக் பண்ணணும், அம்மா குக் பண்ண வேண்டான்னு நினைச்சுதான் நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறா. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் கெஃபட்டேரியாவோட ஃபுட்டுக்கே காம்படிஷன் கொடுக்கறாங்க அம்மா அப்படின்னு சொல்றா. அதுக்கு விவியோட அப்பா, கவலைப்படாத, நாளையில இருந்து நான் தான் கிச்சனுக்கு இன்சார்ஜ், உங்க அம்மா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ற அளவுக்கு தான் இருக்கா, இன்னும் டெவலப்மெண்டே தெரியல அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா விவியோட அம்மா அங்க வந்து என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல எனக்கு புது போன் வேணும் அப்படின்னு விவி சொல்றா. ஆமா அப்படின்னு அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றா அவருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நேஹே ஆபீஸ்க்கு வந்து ரீச் ஆகுறாரு. அப்ப கையில கேக்டஸ் இருக்கத பாத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது, இந்த கேக்டஸ் யார் வாங்கி கொடுத்தான் சொல்லாம இருக்கிறதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. விவியோட அம்மா அப்பா வர்க்குக்காக நைட் ஷிஃப்ட் கிளம்புறாங்க. ரொம்ப நேரமா கம்ப்யூட்டரை பாத்துட்டு இருக்காத, பத்திரமா இரு, கண்ணுக்கு ஏத்துக்காதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு டாட்டா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே விவி நேஹைக்கு கால் பண்ணி ரீச் ஆயிட்டோன்னு சொல்றதுக்காக அவரை கூப்பிடுறா. நீ வீட்டுக்கு போய் 2 மணி நேரம் ஆச்சு, இப்பதான் என் நினைப்பு உனக்கு வந்துச்சான்னு நேஹை கேக்குறாரு. ஆனா விவி சொல்றா, எங்க அப்பா அம்மா கிளம்பி வெறும் 2 செகண்ட்ஸ் கூட ஆகல, உங்க போனதுதான் தாக்கு, நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்றா. நேஹை கேக்குறாரு, ஏன் நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லலன்னு. அதுக்கு விவி, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா ஊரே சொல்லிடுவாங்க, அப்புறம் எங்க வீட்டுலதான் எல்லாரும் உட்காந்து உங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்க அப்படி போன் பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப வராங்க. அவங்கள பார்த்து பயங்கர ஷாக் ஆன விவி ஸ்டூடெண்ட் கிட்ட அவ டியூஷன் எடுக்கிற பையன்கிட்ட பேசுற மாதிரியே மழுப்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா யார் கிட்ட பேசுறேன்னு கேக்குறாங்க. நேயி கிட்ட, நல்லா படிக்கணும், ஏதாவது டவுட்னா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சமாளிச்சுட்டு அவங்க அம்மா முன்னாடி போனை வச்சிடறா. இதை புரிஞ்சுக்கிற நேயி ஓகேன்னு சொல்றாரு. ஆனா சீக்கிரமா உனக்குன்னு புது போனை வாங்க சொல்றாரு. விவியோட அம்மா திரும்ப கேக்குறாங்க, யார் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா? அவன் என்னோட டியூஷன் பையன் விவி சமாளிக்கிறா. விவியோட அம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எங்களோட டைரக்டரோட பையனுக்கும் நீ டியூஷன் எடுக்கணும். விவி, எனக்கு வேலை இருக்கு, என்னால கண்டிப்பா இந்த ஹாலிடேல டியூஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா, இந்த சம்மர் பிரேக்ல டியூஷன் எடுக்கிறத விட உனக்கு என்ன வேலை இருக்க போகுது? அவங்க அம்மா பாசமா, உனக்கு புது போன் வேணுமா வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி உனக்கு புது போன் வேணும்னா நான் சொல்றேன், இந்த பார்ட் டைம் ஜாப பார்த்து ஒழுங்கா ஏர்ன் பண்ணி நீயே புது போன் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. போறவங்களை நிறுத்தி, என்னோட ஸ்காலர்ஷிப் மணி தான் உங்களுக்கு வந்திருக்கும்ல, நான் அதுல இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ற விவி. அதுக்கு விவியோட அம்மா, நீ ஏற்கனவே புது போனை தொலைச்சதுக்காக இது தண்டனை, நீயே புது போன் சம்பாரிச்சு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவசரமா. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஏண்டா போய் இவங்கள்ட்ட கொடுத்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கா விவி. அது மட்டும் இல்லாம நேஹி கேக்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நெக்ஸ்ட் சீன்ல நேஹியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மீட்டிங்ல இருக்காங்க. அப்பதான் எல்லாருக்கிட்டே நேஹி சொல்றாரு, ஃபென்டங் கம்பெனில இருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நம்ம கான்ட்ராக்ட சைன் பண்ணியாச்சு ஆல்ரெடி, நம்மளோட மொபைல் கேம் அவங்க அக்செப்ட் பண்ணி டீலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்ற விஷயத்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு. ப்ரோக்ராமர் ஏஷ்வாங் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி ஒர்க்க நேஹி எல்லா ஒர்க்கையும் அலாட் பண்ணி கொடுக்கறாரு. எப்படியோ இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல இந்த சைனீஸ் கோஸ்ட் ஸ்டடி வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம ஃபென்டங் கம்பெனி நம்மளோட கேம் டெவலப்மெண்ட் ப்ரொபோசல்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள யாருமே நியூவா இருக்கனால நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்கல, சோ இந்த கம்பெனி நமக்கு கொடுத்திருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான டெமோவை நம்ம தான் உருவாக்கணும். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், நம்ம காம்படிட்டர் யாருன்னா ஜென்வி டெக்னாலஜிஸ் தான். அதுக்கு ஹோமே சொல்றான், இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு ஒர்க்கையும் பண்ண முடியும்னு. இந்த 3 மாசத்துக்குள்ள ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பண்ண முடியும், ஒரிஜினல் கேம் எல்லாம் டெவலப் பண்ண முடியாது, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றான். அதுக்கு யூ,
ஏற்கனவே கேமுக்கான இன்ஜின் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை மட்டும் ஸ்பீட் அப் பண்ணோன்னா எல்லாமே டைமுக்கு முடிச்சிடலாம். ஆனாலும் கன்வின்ஸ் ஆகவுமே நேஹே கிட்ட சொல்லாரு, இன்னும் ஃபியூ மோர் ஸ்டாஃப்ஸ் நீ ரெக்ரூட் பண்ணணும், மெயினா ப்ரோக்ராமிங் டீமுக்கு தான் எங்களுக்கு ஹெல்ப் வேணும். அதுக்கு நேஹே, இவ்வளவு நாள நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு, இனிமே கண்டிப்பா ப்ரோக்ராமிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கேம்ல எப்படி எல்லாம் அந்த அருவி போகுது, அப்புறம் மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு நேஹே. இதுக்கு மேல எல்லாரும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படி டீமே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. விவியோட அம்மா சொன்ன மாதிரி விவி அந்த பையனுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கா. நேஹே கிட்ட பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக வீட்டுக்கு வர விவி சீக்கிரமா சாப்பிட்டு அவ வேலையெல்லாம் முடிக்கிறா, அவங்க அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்றா. ஏன் ஆர்வத்தோட செய்யறான்னு அவங்க அப்பாவும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு லேப்டாப்ல நேஹே கூட சேட் பண்ண ஆரம்பிக்கிறா. விவி கேக்குறா, இங்க எல்லாம் பயங்கர மழையா இருக்கு, அங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கு நேஹே, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா, மெடிசன் எடுத்தியா, இல்லாட்டி மழையில நனைஞ்சிட்டே இருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்கு விவி, நீங்க கொடுத்த மெடிசனை நான் எடுத்தேன், இப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க போதே தும்பிட்டா. உடனே நேஹே, நீ மரியாதையே இப்பயாவது மெடிசன் எடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போன்லயே. அவ மெடிசன் எடுத்த அப்புறம் தான் நேஹே பேசுறாரு. அப்ப விவி சொல்றா, எர்சி இன்னைக்கு என்ன பயங்கரமா டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, சம்மர் பிரேக்ல நேர்ல பாக்கணும் இல்ல போன்ல பேசணும், அதெல்லாம் இல்லாம திருப்பி ஆன்லைன் கேம்லயே சேட் பண்ணிட்டு இருக்கேனா, இதெல்லாம் யாரோட மிஸ்டேக் அப்படின்னு நேஹே கேக்குறாரு. அதுக்கு விவி, இதெல்லாம் என்னோட தப்பு தான், இல்ல இல்ல இது எங்க அம்மாவோட தப்பு, நான் புது போனை தொலைச்சிட்டேன்னு எங்க அம்மாவோட ஸ்காலர்ஷிப் மணியை கூட என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. அதுக்கு நேஹே, என்னால என் மாமியார் எல்லாம் பிளேம் பண்ண முடியாது. அதுக்கு விவி, என்ன மாதிரி வீக் பார்ட்டியை தான் எப்ப பார்த்தாலும் நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்க, வம்பல்த்திக்கிட்டே இருப்பீங்க, கேம் மூலியமா உங்ககிட்ட சேட் பண்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இதுல நிறைய மலைகள் இருக்கு, அல்ல சீனரிஸ் எல்லாம் அழகா இருக்கு, சரி நீங்க உங்க வேலையை பாருங்க, அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்றான். விவியோட அம்மா அங்க வந்து அவளுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு, நீ எதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ற, ஒண்ணுங்கன்னா ஈஸியான டிபார்ட்மெண்ட் தானே சூஸ் பண்ணணும், இப்படி எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டரை முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன்னா உன் மூஞ்சி ஸ்கொயர் ஷேப்ல மாறிடும். அதுக்கு விவி, நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கனால நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கவா, நாளையில இருந்து நான் வந்து பாத்திரம் விளக்கல, அதுவும் கைக்கு கெடுதல் தானே அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா, ஆமா சரி நீ சொல்றது ஓகேதான், அப்ப நீ வந்து என்ன பண்ண, நாளையில இருந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணு. அதுக்கு விவி, அதுவே தேவலாம், நான் பாத்திரத்தை கழுவிக்கிறேன்னு சொல்றா. திருப்பி ஆன்லைன்ல இருக்க நேஹே கிட்ட பேசுறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு நேஹே, நான் வந்து டிஷ் வாஷர் எல்லாம் தேடிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல எவ்வளவு இருக்குன்ட்டு. டிஷ் வாஷரா, அது எதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு விவி கேக்குறா. நீயும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன், எனக்கும் பாத்திரம் விளக்கிறது பிடிக்காது, சோ ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேருக்கு அதுதான் பெட்டரா இருக்கும்னு சொல்ல. இவ்வளவு நேரம் நானும் எங்க அம்மாவும் பேசினதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருந்தீங்களான்னு கேக்குறா. அதுக்கு நேஹே, நான் வந்து டைரக்டா நின்னு ஓபனா கேக்குறதையும் மைண்ட் பண்ணலன்னு சொல்றாரு. கேம்ல விவி வளர்க்கிற டைகர்ஸ்க்கு ஃபுட் கொடுக்கறா, அப்ப சொல்ற அந்த டைகர்ஸ்க்காக என்டையர் வேர்ல்டு மேப்பே போய் ஃபுட் எடுத்துட்டு வரேன், உங்க அப்பா எதுவுமே கண்டுக்கிறது இல்ல உங்களை, உங்க ரெண்டு பேரையும் நான் தான் வளர்க்கறேன், ஆனாலும் நேஹே நமக்காக தான் அங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காரு, அதனால அவரை கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. ஃபியூ டேஸ் நேஹே ரொம்பவே பிஸியா இருக்காரு, என்னாலதான் எந்த உதவியுமே அவர் செய்ய முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போதான் நேஹே சாப்பிட்டாரா இல்லையான்னு அவளுக்கு தோணுது. சோ நேஹே கிட்ட கேட்கும் போது, நான் சாப்பிடவே மறந்துட்டேன், இப்ப எனக்கு லைட்டா பசிக்குதுன்னு சொல்றாரு. உடனே விவி போன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி ஆன்லைன் மூலியமா அவர் வீட்டுக்கு டெலிவரி கொடுக்கறா. ஃபுட்டை வாங்கிட்டு வந்தப்புறம் நேஹே, நீ தான் ஆர்டர் பண்ணியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆமா அப்படின்னு விவி சொல்லிட்டு, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு நேஹே, என்கிட்ட சேஞ்ச் இல்ல, அதனால பக்கத்துல இருக்க டீன் கிட்ட தான் வாங்கினேன்னு. ஐயோ இந்த ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளித்தேனா அப்படின்னு விவி யோசிக்கிறா. ரெண்டு பேரும் ஆன்லைன் கேம்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விவி தூங்க போயிடறா. நேஹே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கேமை டெவலப் பண்றதுக்காக. தூங்கிட்டு இருக்க விவி திடீர்னு எந்திரிச்சு நிலாவை பாக்குறா. அதே டைம்ல நேஹேக்கும் அதே மாதிரி தோணி அவரும் அதே பாக்குறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹோமிங் ஆபீஸ்க்கு வந்து உட்காராரு. அவர் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்க்கும் போது ஒரு விஷயம் புரியுது, யாரோ அவரோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணிருக்காங்கன்னு. யூ, ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு, என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு ரிப்ளை பண்ற ஹோமிங், இப்போலாம் யாரோ என் சிஸ்டத்துல உள்ள போந்து ஏதோ பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஆனா செக் பண்ணி பார்க்கும் போது எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, என்னோட டெஸ்க்டாப்ல என்னோட ஃபேவரட் காடை தான் நான் வால்பேப்பரா வச்சிருப்பேன், அதை யாரும் டெய்லி மாத்திட்டே இருக்காங்க. அதுக்கு யூ சொல்றாரு, உன்னோட கம்ப்யூட்டர் யாரோ ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா ஹேக்கர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா தான் இருக்காரு. அதுக்கு ஹோமே, நான் எது பண்ணாலும் திருப்பி வால்பேப்பரை மாத்தவே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாக்குறேன், என்னாலே பண்ண முடியல. அதுக்கு யூ, நீ ஒர்க் பண்ணியே அது மாற மாட்டேங்குதா, சரி நேஹே வரட்டும் உடனே சொல்லிடலான்னு சொல்லி முடியெடுக்கிற. நேஹே சிஸ்டத்துல உட்காந்து என்ன ப்ராப்ளம்னு பாத்துட்டு இருக்காரு. ஹோமே, இதெல்லாம் ஜென்வி டெக்னாலஜி தான் பண்றாங்களான்னு கேக்குறான். அதுக்கு நேஹே சொல்லாரு, இல்ல கண்டிப்பா அது ஜென்வி டெக்னாலஜியா இருக்காது, ஏன்னா இந்த ஹேக்கர் வால்பேப்பரை மட்டும் மாத்தலன்னா கண்டிப்பா நம்மளால இதை கண்டே பிடிச்சிருக்க
முடியாது, ரொம்பவே ஸ்கில்டா இருக்காங்க. ஜென்வி டெக்னாலஜியா இருந்தா கண்டிப்பா ஹோமேவை அலர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி வால்பேப்பரை வச்சு. ஹோமே ரொம்பவே கோவத்துல அவன் வந்து போறதுக்கு என்னோட சிஸ்டம் என்ன நினைச்சு வச்சிருக்கான். அதுக்கு நேஹே ஹோமேயை பார்த்து இந்த ஹேக்கர் என்னமோ உண்மையிலதான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தோணுது. திருப்பி ஹேக்கர் உன்னோட சிஸ்டத்துல ஒர்க் பண்ணும் போது என்னோட கம்ப்யூட்டருக்கு நோட்டிபிகேஷன் வரும், அந்த மாதிரி சாப்ட்வேரை உன்னோட சிஸ்டத்துல இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஹேக்கிங் வேலையெல்லாம் யாரும் இல்ல, கோ தான் செஞ்சிட்டு இருக்காரு. நேஹையோட சிஸ்டத்துக்கு நோட்டிபிகேஷன் வருது ஹேக்கர் உள்ள வர மாதிரி. சோ அந்த ஹேக்கருக்கே நேஹே மெசேஜ் பண்றாரு. அப்போ கோ கேக்குறாரு, நீ யாரு? இது கண்டிப்பா ஹோமேயோட சிஸ்டம் இல்லைன்னு நேஹே ரிப்ளை பண்றாரு. ஓ, அந்த அளவுக்கு எங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. ஹோமேயும் அவனோட லேப்டாப் எடுத்துட்டு வரான், திருப்பி உள்ள வந்துட்டான் கம்ப்யூட்டருக்குள்ளன்னு. அந்த ஹேக்கரை எப்படியாவது ட்ராக் பண்ணலான்னு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அவங்க கிட்ட சேட் பண்ணிட்டே இருக்கணும். ஹோமே என்ன யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அந்த டைமுக்குள்ளேயே நேஹே அந்த ஹேக்கர் நம்ம ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. வீடியோல அவரோட போட்டோவை பாக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த டைம் பார்த்து கோ எந்திரிச்சு போறான். அவனோட போட்டோவை அவங்களால பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்ப ஹோமே பயங்கரமா புலம்பிட்டு, கண்டிப்பா இவன் யாரும் நமக்கு தெரிஞ்சவன் தான். இவங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாரும் கூட சேர்ந்து அந்த ஹேக்கரை கண்டுபிடிக்கிறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டிராமா ஸ்டோரிஸ்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாடா.